ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஹசுமி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்பிக்யூ ஸ்டைலில் காஜூன் பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நல்ல குட்டி குட்டியாக இருக்க பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. செய்யும் போது நல்ல கிறிஸ்பாகவும் வரும். இந்த அளவுக்கு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. பட் அதுக்கு மேலே பெருசாக எடுத்திங்கன்னா வேக வச்சு அதை வந்து ஒரு 4 பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து இங்கே ஒரு 30 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இது தோராயமாக ஒரு 400 கிராம் இருக்கும். நம்ம இது வந்து தோலோடு தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஜூன் பொட்டேட்டோஸ்க்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் எக்லெஸ் மைனீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மைனீஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 1/2 ஸ்பூனுக்குனா கம்மியாக கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர், அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக இதுக்கு கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் போடுவாங்க. அப்படி உங்ககிட்ட அந்த பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி ஆனியனும் கார்லிக்கும் போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் ஆனியன் ஜூஸும் 2 டீஸ்பூன் கார்லிக் ஜூஸ் கணக்குக்கு நீங்கள் போட்டு அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் இன்னும் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை பாப்ரிக்கா பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் பார்த்துட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாஸோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதில் வந்து 1/4 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஹர்ப் பவுடர், அப்படி இல்லைன்னா ஆரிகானோ எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ உருளைக்கிழங்கு 2 விசில் வச்சு எடுத்துருக்கேன்னா இப்போ பாருங்கள், இப்படி கத்தி உள்ளே போட்டால் நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகணும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதாவது கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆகணும். ஸோ ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக எல்லாம் வெளியில் வந்துடும். இப்படி வச்சு இங்கே சென்டரில் ஒரே ஒரு லேசாக ஒரு ப்ரெஸ். ஸோ இந்த ஒரு திக்னஸுக்கு வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளார், 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட் இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணிக்க போகிறோம். பேட்டர் திக்காக இருக்கக்கூடாது. நான் பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போது இந்த பொட்டேட்டோவை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஒரு தடவையும் நீங்கள் டிப் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மாவு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் அப்படியே திக்காக நின்றுடும். இப்போது ஒன்று எடுத்து இதை மாதிரி பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு இதில் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் சைடுக்கு திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாஸை இது மேலே ஊற்றிடலாம். இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போது இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, ரொம்ப லேசாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்மளோட பார்பிக்யூ ஸ்டைல் காஜூன் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓடியோ